Welcome to Gayu Tailoring Channel. In this video, we will see a kai design. Subscribe to our channel. Click the bell icon. Click the bell icon. Okay, let's go to video. இந்த டிசைன் வந்து போன வீடியோல நம்ம பார்த்த டிசைன் இதோட கை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த டிசைன் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் நான் கொடுக்கிறேன் பாருங்க இதோட கை வந்து நான் 3x4 ஏற்கனவே வச்சிருக்கேன் ஆனா இன்னொரு சின்ன கையும் நான் வைக்க போறேன் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ நான் கை வெட்டி வச்சிருக்கேன் லைனிங் வெட்டி வச்சிருக்கேன் பட்டுபடையோட துணியும் வெட்டி இருக்கு. நீங்க லைனிங்ல வெட்ட வேணாம். நான் பட்டு போடுறதுல எப்படி வெட்டறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்ச் டேப்ல இந்த பார்டருக்கு மேல நான் ஒரு 1/2 இன்ச் வச்சிருக்கேன். அங்க இருந்து மார்க் பண்ணிருக்கேன். இப்போ அங்க இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதுல பாதி 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். பாத்துங்க. இப்போ அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து நான் 2/2 இன்ச் வச்சிருக்கேன். நல்லா பாத்துங்க 2.5 இன்ச் இப்போ அப்ப பார்த்தா இங்க இருந்து 3 வரும் இங்க இருந்து 3 இன்ச் வரும் இதுதான் இது ஒரு பாக்ஸ் மாதிரி நாம ரெடி பண்ணிக்கணும் இந்த பாக்ஸ நான் எப்படி கட் பண்றேன்னு உங்களுக்கு இப்போ நான் இந்த பாக்ஸ கட் பண்ணிட்டேன் இப்போ இத வந்து நம்ம அப்படியே தைக்க போறோம் எப்படி தைக்கறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் இந்த silk துணிய நல்ல பக்கம் போட்டுர்க்கேன் இதே மாதிரி லைனிங்ல ஒரு சின்ன பீஸ் எடுத்துர்க்கேன் இந்த பீஸ வந்து நல்ல பக்கமே வச்சிருக்கேன் நல்ல பக்கமே வச்சிருக்கேன் இது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் 1/4 இன்ச் இந்த கார்னர் வரப்ப நம்ம ஊசியை கீழ இறக்கிட்டு அப்படியே திருப்பிக்கணும் देर कने भी नमः पात्र को इन दालों लोग सोल रहे हैं। इप्पन द कार्नर रोड़ा मुंजी शी। अपन अनुला वेले इत्रा। इप्पो इधर द उल्लार उल्ला तुम्हें कट पनी इत्रनो। இப்போ நான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கார்னர்ல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கங்க நாலு கார்னர் இப்போ பாருங்க நான் நல்ல பக்கம் திருப்பிக்கிறேன் இது அப்படியே இது உள்ளார திருப்பி விட்டு வேண்டியதா இத வந்து நீங்க லைனிங்ல நேரடியாவும் செய்யலாம் அப்ப வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாவே இருக்காது அதனால தான் நான் இப்படி வந்து வேற ஒரு துணியை கொடுத்து தைக்கிறேன் இது நல்லா கார்னர் பண்ணிக்கங்க இப்போ நான் இது திருப்பிட்ட அந்த கட்டத்தை திருப்பிட்டு படிமான தையல் போட்டுட்டேன் படிமான தையல் வந்து நம்ம போன வீடியோலயே என்னன்னு சொல்லிருக்கோம் இந்த லைனிங் வந்து பின்பக்கம் வெளியில அசிங்கமா தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இத வந்து இந்த படிமான தையல் போடுறோம்
இப்போ நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம பார்டர் வச்சு எப்படி தைக்கணும்னு உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க 3 இன்ச் இருக்கு இந்த 3 இன்ச்ல நம்ம 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறோம் 2 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறோம் 1 இன்ச்க்கு ஒன்னு அதாவது ஒவ்வொரு இன்ச் இது போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம் அது கூட அதே மாதிரி ஒவ்வொரு இன்ச் எல்லா பக்கமுமே நீங்க பண்ணிக்கங்க நான் 1 இன்ச்ல மார்க் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல தான் நம்ம பார் வச்சு தைக்க போறோம் இப்போ பாத்துக்கங்க நான் 1 இன்ச்ல வைக்கிறேன் லைட்டா தெரியற மாதிரி கொஞ்சம் இப்படி வெச்சுக்க போறோம் மிஷின்ல வெச்சுக்கங்க நான் கரெக்ட்டா நம்ம கோடு போட்டு அந்த 1 இன்ச்ல தான் கொஞ்சம் இது கிராஸா இருக்கதனால நான் கொஞ்சம் கிராஸா வச்சிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பாத்துக்கங்க இப்போ நான் இத அடிச்சிட்டேன் இங்க இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஒட்டிக்க வேண்டியதுதான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கறேன் அப்புறம் என்ன கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்த 1 இன்ச்ல இப்போ பாருங்க அடுத்த 1 இன்ச்க்கு நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி விட்டுறோம் இப்போ இதுக்கு ரெண்டு தான் வருது நாம அடுத்த பக்கம் போறோம் கார்னர் திருப்பிக்கிறேன் அடுத்த 1 இன்ச்ல அந்த பார் வச்சு தைக்க போறேன் இதுகிட்ட நம்ம வச்சிட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கறோம் இப்போ நம்ம இத முடிச்சாச்சு பார்டு நமக்கு இவ்வளவுதான் தேவைப்படும் நான் இந்த கார்னர்ல இத மேலையும் கீழையும் வச்சிட்டேன் பாய் பின்ற மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லி இருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் பாய் பின்ற மாதிரி இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி நூல் பிஞ்சிச்சுனா கோத்துக்குங்க அடுத்த 1 இன்ச்ல கொஞ்சம் ரொம்ப இழுக்கவும் கூடாது கொஞ்சமா லைட்டா இழுத்துக்குங்க இப்போ நான் இதே மாதிரி கட்டமா தச்சிட்டேன் இப்போ இந்த ஓரத்துல எல்லாம் இந்த பார்டு வச்சு தைக்க போறோம் பாத்துக்கங்க கார்னர்ட்ட ஒரு சின்ன மடிப்பு இதுகிட்ட கொஞ்சம் அழகா வச்சு மடிச்சிருங்க இது வந்து இந்த மடிப்பு வந்து இங்க வரணும் இந்த மடிப்போட பார்டர் இங்க வர மாதிரி பாத்துக்கங்க ஊசியால வச்சிடுங்க
எடுத்துட்டேன் நம்ம உள்ளார கொடுத்திருக்க பார்டர் தெரியாத அளவுக்கு நம்ம இத மூடி அடிக்க போறோம் ஃபைனலா நம்ம முடிச்சாச்சு இப்போ நம்ம கீழ இன்னொரு தையல் போடப் போறோம் நான் அந்த கார்னர்ல நிறுத்தி இருக்கேன் கார்னர்ல ஒரு சின்ன மடிப்பு வச்சோம் அந்த மடிப்புக்கு வந்து ஒரு படிமான தையல் சின்னதா இப்போ நம்ம அடுத்து போறோம் இப்போ இந்த படிமான தையல் போட்டாச்சு நான் வெளியில எடுத்துட்டேன் பாருங்க இப்போ இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும் இத வந்து நீங்க இப்படியே விட்டுறதனாலும் விட்டுறலாம் நீங்க லைனிங்ல இத வந்து கொடுத்து தச்சுக்கலாம் அப்படி இல்லனா இப்போ நான் வந்து இந்த புடவையில ரெண்டு கலர் வந்திருக்கு அந்த கலர் தான் நான் கீழ வைக்க போறேன் எனக்கு இந்த ஹோல்ஸ் வேணாம் அதனால நான் வந்து இதே மாதிரி ஒரு துணி எடுத்துக்கேன் இத கீழ வச்சுக்க போறேன் இப்போ இத நல்லா கரெக்ட்டா வச்சிக்கிட்டு இதல ஒரு தையல் போட்டுக்கங்க நீங்க இத பின் பண்றதனால பண்ணிக்கலாம் இப்போ இத அப்படியே தையல் போட வேண்டியதுதான் இப்போ நான் அந்த துணிய உலர வச்சி பின் பண்ணி வச்சிருக்கேன் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாத்துங்க கார்னர் ஃபுல்லா அடிக்கணும் ரெண்டு தையல் வேணாலும் போட்டுக்கங்க இந்த பாக்ஸ் மேலயே நான் அடிக்கிறேன் இப்போ நான் இதுக்கு தையல் போட்டுட்டு பின்னலாம் ரிமூவ் பண்ணிறேன் இது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தா பார்க்க அழகா இருக்கும் அதுக்காக தான் இந்த பின்னலாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்க நீங்க வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் இதுக்கு இந்த பார்டரோட இன்னொரு கீழ் சைடுல இருக்கதையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க பின்னாடி இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி துணியெல்லாம் இதெல்லாம் எக்ஸஸா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க அந்த துணியை கட் பண்ணிட கூடாது இப்போ ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன் இப்போ இந்த இந்த கார்னரும் இந்த கார்னரோட கோடு போட்டுருக்கேன் நேரா கோடு போட்டுருக்கேன் பாருங்க இந்த கார்னர் இந்த கார்னர் இப்போ நம்ம லைனிங் துணியில எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ நான் இந்த கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டது மேல இந்த லைனிங்கை நடுவுல கட் பண்ணிருக்கேன் ரெண்டு நாச் கொடுத்துருக்கேன் அந்த நாச் மேலே இங்கே பாருங்க இந்த பட்டு துணி மேலே இந்த லைனிங்கை வச்சுருக்கேன் நல்ல பக்கம்தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் இன்ச் இங்கே பார்த்துக்குங்க இந்த நாச்சில் அந்த கோடு போட்டது மேலே நாச் வச்சுருக்கேன் அப்போ இது நடுவுன்னு அர்த்தம் சென்டர் பாயிண்ட் ஒரு கால் இன்ச் தயிர் போட்டுக்கோங்க இப்போ நான் ஊசி அப்படியே தான் வச்சிருக்கேன்
இந்த பின்னலாம் ரிமூவ் பண்ணிட்டேன் படிமான பையல் லைனிங் மேல போடுறேன் லைனிங்கை அப்படியே பின்னாடி மடிக்கிறேன் மடிச்சிட்டு கீழே இங்கே ஒரு படிமான தையல் நம்ம சில்க் துணியில் ஒரு கால் இன்ச்சு நகர்த்தி கூட போடலாம் இல்லை ஓரத்தில் போடுறதுனால போட்டுக்கலாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இங்கே இந்த போட்ட கோட் மேலே அப்படியே இங்கே கோடு போட்டுக்குங்க கோடு போட்டுக்குங்க இல்லாட்டி ஒரு கட் பண்ணிக்கோங்க நாச்சு போட்டுக்குங்க இப்போ நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த நாச்சும் ஒரே அளவுக்கு ஒரே இடத்துல நிற்கணும் அப்போ தான் இது நடுவில் அழகாக அப்படி வரும் இப்படி நேராக நிற்கும் அதுக்காக தான் இது ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த படிமான தையல் போட போகிறோம் பாருங்கள் இந்த பின்னாடி எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது நம்ம வந்து இது இவ்வளோ துணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் உள்ளார போயிடும் நான் இப்படி லைனிங் வச்சு அடிச்சிருக்கேன் ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்காக இப்போ இந்த நாட்ச்லேருந்து நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லாக ஒரு தையல் போட்ட வேண்டியதான் நீங்கள் பெரிய தையல் வேணாலும் போட்டுக்கோங்க இப்போது இது ஃபுல்லாக தையல் போட போகிறோம் இந்த ரெண்டு நாச்சும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக இருக்க துணி இப்போ பாருங்கள் இந்த டிசைன் நமக்கு முடிஞ்சிச்சு இவ்வளோதான் இந்த டிசைனு இதில் நம்ம இதேமாரி ஸ்டோன் கூட வச்சுக்கலாம் நடுவில் இதேமாரி ஸ்டோன் வச்சுக்கிட்டால் கூட ரொம்ப கிராண்டாக இருக்கும் வச்சுக்க நீங்கள் ஸ்டோன் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம் இப்போ இந்த கை டிசைன் முடிஞ்சிடுச்சு இது வந்து பிளவுஸோடு வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ